இரண்டாவது சிறக்க இறக்குறோம். என்னது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு ஹராம் பின் மில்ஹாவுடைய வீட்டுக்கு போவாங்களாம். அது சாதாரணமா போறதில்ல, போகக்கூடிய வழக்கம் உள்ளவர்களாக இருந்தார்கள். கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யத்குலு அலா உம்மு ஹராம் பின் மில்ஹான், உம்மு ஹராம் பின் மில்ஹானுடைய வீட்டுக்கு போவாங்களாம். போயிட்டு சரி, போயிட்டு அவங்களுடைய உறவினர்கள் இருந்து பேசிட்டு வந்தாங்கன்னா நமக்கு மேட்டரே கிடையாது. என்ன நடக்குது? அவங்க போனாங்களாம். நாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யௌமன் கரீபம் மின்னி, எனக்கு பக்கத்திலே நபிகள் நாயகம் படுத்தாங்க. சரி, பக்கத்தில் படுத்தாங்களா? ரொம்ப நெருக்கமா படுத்தாங்கன்னு வருது. நெருக்கமா படுத்தாங்கன்றது கொஞ்சம் மனசை உறுத்துது. ரெண்டாவதா, சரி நெருக்கமா படுத்தாங்கன்னா டச் பண்ணி ஈக்க மாட்டாங்களே என்று கொஞ்சம் மனசை தீத்துக்கொள்ள பார்த்தா, அவளிடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தலையை வைத்தார்கள் என்று வருது. அவளிடத்துல வச்சா, மடியில வச்சாலும், மார்முகத்துல வச்சாலும், தலையில வச்சாலும், காலை வச்சாலும், எங்கேயோ நபிகள் நாயகம் யாருட மேல தலையை வச்சிருக்கிறாங்க? உம்மு ஹராம் பின் மில்ஹானுடைய மேனியில், உடம்பில் தலையை வச்சிருக்கிறாங்க. ஏதோ ஒரு பகுதியில வச்சிருக்கிறாங்க. அது சாதாரணமாவா? தஹல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா இப்னத்தி மில்ஹான், மில்ஹானுடைய மகளுடைய வீட்டுக்கு போனாங்க. ஃபத்தகஹா இந்தஹா, அவளிடத்தில் சாய்ந்து கொண்டிருந்தார்கள். சாய்ந்துதா வருது. வஜஅலத் தஃலீ ரஸஹா ரஸௌ, அது வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவளிடத்தில் தன்னுடைய தலையை வச்சது மட்டும் இல்ல, அந்த அம்மா என்ன செஞ்சாங்களா, நபிகள் நாயகத்துல தலையில பேன் பார்த்து விட்டாங்க. பேன் பார்த்தா தொட வேண்டி வருமே. இப்படியெல்லாம் நபிகள் நாயகம் தனக்கு மகரமே இல்லாத, தனக்கு சம்பந்தமே இல்லாத, உறவே இல்லாத ஒரு பெண்ணிடம், அந்நிய பெண்ணிடம் சென்று இப்படி நடந்து கொண்டதாக, பச்சை பொய்யாக, அல்லாஹ்வின் தூதருடைய கண்ணியத்தை பாதிக்கும் விதத்தில் வாய் கூசாமல் சொல்கிறீர்கள். உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹாவுடைய செய்தியில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு ஹராம் பின் மில்ஹானுடைய வீட்டுக்கு செல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற ஒரு கட்டுக்கதை தான் சொல்லுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருபோதும் ஒரு அந்நிய பெண்ணுடைய வீட்டுக்கு போக மாட்டாங்க. இதுல நாங்க தெளிவா இருக்கிறோம். நபிகள் நாயகம் வந்து மகத்தான நற்குணத்தில் இருந்தவங்க. நபிகள் நாயகம் இன்னும் சொல்லதாக இருந்தால், தன்னுடைய தூது பணிக்கே தன்னுடைய நற்குணத்தை தான் அடிப்படையா வச்சாங்க. முன்னால் பல வருடங்கள் நான் வாழ்ந்திருக்கிறேன். இது எப்ப? நபிகள் நாயகம் இறை தூதர்களாக நியமிக்கப்படுவதற்கு முன்பு வாழ்ந்த வாழ்க்கை இருக்குது, அதுவே பரிசுத்தமானதா இருந்திருக்கு. அப்ப வஹியுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் கேட்டு பாருங்க. கான ஹுலுக்குல் குர்வான், அவனோட வாழ்க்கை ஒழுக்கமே குர்வான் தான் இருந்தாங்க. அந்த மாதிரி குர்வானுடைய வாழ்க்கையை வாழ்ந்தவங்க, குர்வான்ல வந்து எந்த அளவுக்கு பரிசுத்தமா வாழ சொல்லி கற்றுக்கொடுது, அதுக்கு எந்த ஒரு மாற்றமும் செய்ய மாட்டாங்க. அந்த நபிகள் நாயகம் ஒரு அந்நிய பெண்ணுடைய வீட்டுக்கு போய் அவங்க வந்து பேன் வந்து நபிகள் நாயகத்தின் தலையில பார்த்தாங்கன்னா, நபிகள் நாயகத்தை தொடுற ஒரு நிலை வருது. இது வந்து ஆவாசம் இல்லையா? இதில் உள்ள உஸ்வத்து லசனம் என்னன்னு கேக்குறோம். அழகிய முன்மாதிரி சொல்லுங்க. உங்க வீட்டுக்கு வந்தா நீங்க அந்நிய ஆண்கள் யாரு வந்தாலும் உங்க வீட்டில் உள்ள பெண்கள் வந்து பேன் பார்த்து விடுவாங்களா? அதை நீங்க அனுமதிப்பீங்களா? அதுக்கு இதை உஸ்வத்து லசனாவா காட்டினா நீங்க வாய்ப்பு தரணும், ஒன்றும் பேசக்கூடாது. தொட்டு பேன் பாக்குறதுக்கு இடம் கொடுக்கணும், தலையை வந்து அந்த பெண்களுடைய மேனியில் வைப்பதற்கு நீங்கள் அனுமதி வழங்கணும். இந்த அதிசயத்தை ஏற்றுக்கொள்றதா இருந்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருபோதும் இப்படி செய்திருக்க மாட்டார்கள். ஏன்? தன்னுடைய மனைவியோட பேசிக்கொண்டிருந்தது கூட பக்கத்துல ரெண்டு பேர் போற நேரத்தில் அவங்க வந்து பார்க்கிறாங்க. பாத்திரத்தை வச்சு சந்தேகத்தின் சாயல் கூட படிஞ்சு விடக்கூடாது தன்னுடைய ஒழுக்க வாழ்க்கையில என்பதை நிரூபிப்பதற்காக. இது வந்து சஃபியத் பின் ஹுயை, இன்னஹா சஃபியத் பின் துஹுயை, இது என்னுடைய மனைவி சஃபியா பின் துஹுயை உயை தான் இருக்கிறார். கேட்கிறாங்க, அல்லாஹ் தூதரே நாங்க சந்தேகப்படுவோமா? சுபஹானல்லாஹ், ஆச்சரியத்தோட கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்ன சைத்தான யஜ்ரி மினல் இன்சானி மஜ்ரத்தமி, சைத்தான் வந்து ஆதமுடைய மகனுடைய நாடி நரம்பெல்லாம் ஓடுறானா இல்லையா? ரத்தத்துல ஓடுறான், ரத்த நாளத்துல ஓடுறான். அது சந்தேக பார்வை இருக்கும். ஐயோ வந்து ஜின்னு ஓடலங்க, சைத்தான் ஓடுறதா வருது. சைத்தான் வந்து ஆதமுடைய சைத்தான் ஜின்னு சேர்ந்து, அது தனி மேட்டர் ஒன்று இருக்குது, இன்சால பேசுவோம். அப்ப இப்படி இருக்குது, அப்ப இந்த சந்தேகம் கூட வரக்கூடாது நினைச்சாங்களே. அந்த பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்ந்த இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒரு அந்நியப்பனுடைய வீட்டுக்கு போவாங்களா? கேட்கிறோம், பதில் கேட்கிறோம். பதில் சொல்றாங்களா? அவங்க வந்து நிறைய நிரூபிக்கிறதுக்கு வந்திருக்கிறாங்க, கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஒரு அறிவிப்பாளர் நம்பகமானவராக இருந்தா அவர் தவறே இழைக்க மாட்டார் என்று நீங்கள் சொல்கிறீர்களா? அது வந்து ஏற்புடையதா? அது அல்லாஹ் தாலா வந்து அல்லாஹ் தாலாவுடைய இடத்துக்கு அறிவிப்பாளர் கொண்டு போயிட்டு வைக்கிறமா ஆகாதா? இது சிறுக்காகாதான்னு கேட்டோம். வாய் திறந்தாங்களா? ஹுசைமா ஆடு கதை மாடு கதை, ஒட்டகம் ஆடு மாடு என்னமோ நாங்க அந்த அதீஸ்ல நம்ம ஜமாத்தை சேர்ந்த அழைப்பாளர் பேசுகின்ற நேரத்தில் ஆடு என்று பேசி பேசிவிட்டார், எனவே இன்று முதல் அந்த ஹதீஸை ஆடு என்று அனைவரும் மாற்றிவிடுங்கள் என்று சொன்னோமா?
என்ன பேசுறீங்க? மனுஷன் என்ற ஒரு தவறே வரக்கூடாதான். நீங்க பேசுற பேச்சுல எத்தனை தவறு இருக்குன்னு பட்டியல் போட்டு காட்டணுமா? அதுக்கு கோடிக்கணக்கில் சவால் இடவா? நீங்க எத்தனை எத்தனை தவறு விடுறீங்கன்றத எடுத்து காட்டணுமா? பேச்சில் தவறுகள் வரும், அதை வந்து நீங்க தூக்கி பிடிக்க கூடாது. செய்தி எப்படி சொல்லவும், செய்தி வந்து எந்த அடிப்படையில் நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்கிறோமோ அதை நீங்கள் விலக்கி வாதமாக வையுங்கள். வைக்காம அப்படி ஏற்றுக்கொள்ள முடியாதுண்டா. அடுத்தது இந்த பேன் பார்த்தல் ஹதீஸ். பேன் பார்த்தல் ஹதீஸ மிகப்பெரிய ஒரு ஆபாசமாக அருவறுப்பாக வைக்கிறாங்க. உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய ஹதீஸ் நாங்க கேட்டோம். ஒரே ஒரு வார்த்தை தாங்க, அந்நிய பெண் வார்த்தை முடிச்சுக்கும். ஒரு வார்த்தை அந்நிய பெண் என்பதற்கு ஒரு வார்த்தையை தாங்க ஆதாரத்தை நம்ம இந்த விவாதத்தையே முடிச்சுக்குவோம். எந்த ஒரு இடத்துலயும் அந்நிய பெண் இல்லை. அடுத்தபடியாக நாம் சொல்ல அடுத்த நம்ம வைக்க போற வாதம் என்னன்னு கேட்டா, இதெல்லாம் உங்களோட யூகம். இந்த அந்நிய பெண் அந்நிய பெண்றீங்கல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு இந்த உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டுக்கு அல்லாஹ்வின் தூதர் போகிறார்கள் என்றால், அடிக்கடி போகிறார்கள் என்றால், வளமையாக போகிறார்கள் என்றால், ஏன் போகிறார்கள் தெரியுமா? அவர் மஹ்ரமாக இருப்பதினால் போகிறார்கள். அதான் ஆதாரம் இருக்கு. அடுத்தபடி அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இஜ்தனிபு கஸீரம் மினல்லன். யூகத்தை பின்பற்றாங்க. இந்த ஊட பக்கத்துல இருந்து ரொம்ப சிரிக்கிறாங்க, அந்த பேசுறது கொஞ்சம் இடைஞ்சலாய்க்கும் பாத்துங்க. அப்ப என்ன கேட்டா, இந்த பொதுவா சிந்திக்கக்கூடிய மக்கள் ஒருத்தர் பேசினா என்ன சொல்றாருன்னு கேட்பாங்க. சிந்திக்கக்கூடிய மக்கள் அது எங்க பக்கத்துல மாஷா அல்லாண்டு கடைபிடிக்கிறாங்க. யாருமே தேவையில்லாம சிரிக்கல, அழகான முறையில வார்த்தை கேட்டுக்கிறாங்க. நீங்க நாங்க என்ன சொல்றேன் வார்த்தை கூட கேட்காம எங்களையும் பேசுறதுக்கு டிஸ்டர்ப் பண்ற மாதிரி சிரிச்சு சிரிச்சிருக்கீங்கன்னா சிந்தனை கோளாறுங்கிறது அது பிரச்சனை, அது விளங்குது. அடுத்தபடியே இப்ப இந்த அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இஜ்தனிபு கஸீரம் மினல்லன், யூகங்களை விட்டு தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று சூரா ஹுஜராத்துடைய வசனத்தில் சொல்கிறான். அது மாத்திரம் கிடையாது, இந்த ஹதீஸ் உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு ரசூலுல்லாஹ் போனா ஒரு மூமின் எப்படி தெரியுமா வைக்கணும், அதுல அதை எப்படி நம்பணும் தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி தருகிறான். எப்படி என்றால், 24வது அத்தியாயம் 12வது வசனம், வலவுலா இது சமிஅத்துமூஹு, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது அவதூறு சொன்ன போது, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மீது தேவையில்லாத விஷயங்களை பரப்பிய போது அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? லௌலா இது சமிஅத்துமூஹு லன்னல் முஃமினூன வல் முஃமினாத் பி அன்ஃபுஸிஹிம் ஹைரன், மூமினான ஆண்களும் மூமினான பெண்களும் அவதூறு சொல்லக்கூடிய நேரத்துல நன்மை என்ன நினைச்சிக்கணும், நல்லா நினைச்சிக்கணும். வகாலு ஹாதா இஃக்குன் முபீன், இது தெளிவான இட்டுக்கட்டல் நினைச்சிக்கணும், சொல்லிக்க கூடாதா? அங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா உலகத்திலே எங்க தாய் உம்மஹாத்துல் முஃமினீன், மூமின்களுக்கெல்லாம் தாய், அந்த தாய் மேல ஒருத்தன் சொல்றான்டா, அல்லாஹ் முதல்ல என்ன அளவுல சொல்றான் தெரியுமா? அப்படி ஒரு பேரை சொன்னா நீ முதல்ல என்ன செய்யணும் கேட்டா, அவதூறு சொன்னா நம்பவே கூடாதுன்னு சொல்றான். ஆயிஷா ரலியல்லாஹு செய்ய மாட்டாங்க, நல்லெண்ணம் தான் வைக்கணும் முதல்ல, அப்படி நல்லா தெளிவா சொல்றான். இஃக்குன் முபீன், இது தெளிவான அப்பட்டமான பயங்கரமான இத்துக்கட்டி நான் நினைச்சிக்கணும், பரப்பி இருக்க கூடாதுன்னு. அந்த அடிப்படையை தான் நாங்க இங்க சொல்ல வரோம். இந்த ஹதீஸ்ல உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய ஹதீஸ் என்ன சொல்லுது தெரியுமா? ரசூலுல்லாஹ் போனாங்கன்னு வருது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை விட ஈமான்ல தரம் வாய்ந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டுக்கு போனார்கள் என்று எடுத்தால் அந்த ஹதீஸ் என்ன சொல்கிறது என்று சொன்னால், நல்லெண்ணம் வைத்து பார்க்க வேண்டும். ஹதீஸ் என்ன சொல்கிறது என்று சொன்னால், நல்லெண்ணம் வைத்து பார்க்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய, ஏன்னா நம்ம யாரோட ஒப்பிடுறோம், ரசூலுல்லாஹோட. இப்ப நீங்க என்ன செய்றீங்க தெரியுமா? அதே காஃபிர்கள் என்ன ஆயிஷா மேல ஆயிஷா ரலியல்லாஹு மேல இட்டு கட்டினா அந்த வேலையை செய்றீங்க. இப்ப இந்த இடத்துல நீங்க என்ன சொல்றீங்க, அது அந்நிய பெண் அந்நிய பெண், எந்த ஆதாரமும் இல்லாம நம்ம நிரூபிக்கிறோம் ஆதாரங்களை, அந்நிய பெண் அந்நிய பெண் ஆதாரம் இல்லாம அல்லாஹ்வுடைய தூதர் மீது இட்டு கட்டி ஹதீஸை மறுப்பதற்காக வேண்டி வளைந்து இல்லாத விளக்கத்தை கொடுத்து அல்லாஹ்வுடைய தூதரை அசிங்கப்படுத்துகிறீர்கள், ஆபாசமாக பேசுகிறீர்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக என்ன நிலையை நமக்கு சொல்லி தர்றாங்க, குர்ஆன் நமக்கு எதை சொல்லி தருகிறது, ஒரு மூமினின் மேல அல்லாஹ்வுடைய தூதர் மூமின் மூமினான் அந்த அல்லாஹ்வுடைய தூதரின் மீது நல்லெண்ணம் வைக்க வேண்டும். ஹதீஸ்ல வந்திருக்கிறா, ஹதீஸ்ல தெளிவா வந்திருக்கு, உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு ரசூலுல்லாஹ் போறோம், எத்தனையோ ஏராளமான ஹதீஸ்கள் இருக்கு. அதை வச்சு ஒரு மூமின் நல்லெண்ணம் எடுக்கணும், அல்லாஹ்வுடைய தூதர் போனது வந்து யார வீட்டுக்கும் இல்ல, மஹ்ரம்ட வீட்டுக்கு தாண்டி. அப்படி இவ்வளவு முஹாதிரங்கள் இருக்கு. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான், இன்னல்லன் அக்தபுல் ஹதீஸ்ல அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இன்னல்லன் அக்தபுல் ஹதீஸ், யூகம் தானே ஒன்னா நம்பர் போய் நீங்க யூகிக்கிறீங்க, இல்லாதவன் யூகிச்சு இப்படி இப்படி நீங்க கட்டிக்கிறீங்க, இதான் ஒன்னா நம்பர் போய். அதே போல அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், இன்னல்லாஹ லா யுக்னி மினல் ஹக்கி ஷய்யா, அல்லாஹ் வந்து சத்தியத்தில் இந்த எண்ணம் வந்து இந்த யூகமிக்கிற இந்த யூகம் சத்தியத்தை தேவையற்றதாக்காது,
யூகிச்சல முடிவெடுக்கலாது. யூகத்தின் அடிப்படையில் சொல்லப்பட, நீங்க ஒட்டுமொத்தமாக இங்க சொல்லிக் கொண்டிருப்பது யூகம். ஒரு ஆதாரத்தை இன்னும் வைக்கவில்லை. உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அஜ்னபியான உறவு என்பதற்கு, ரசூலுல்லாஹ்வுடைய மகரம் இல்லை என்பதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை, எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை, எந்த ஒரு அடிப்படையும் இல்லாமல் நீங்கள் ரசூலுல்லாஹ்வின் மீது அந்த காவிரை எப்படி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மீது இட்டு கட்டினார்களோ அதே வேளை இங்கே செய்து கொண்டிருக்கிறீர்கள். அல்லாஹ் உங்களை பார்த்து தான் கேட்கிறான், அதை செய்விட்ட நேரத்தில் நீங்க நல்லதை எண்ணிக்க கூடாதான். அப்ப சிந்தித்து பாருங்க சகோதரர்களே, பயந்து நீங்க பாருங்களேன். ஒரு உதாரணத்துக்கு, ரோட்ல ஒரு மனுஷன் போறாரு, நல்லா தெரிஞ்ச மனுஷன், அவரும் இன்னொரு பொம்பளையும் போறாரு, நம்ம என்ன முடிவெடுப்போம்? எடுத்தோன்னே வாட்ஸ்அப்லயும் ஃபேஸ்புக்லயும் பறக்குவோமா? இவர் யாரோ ஒரு அந்நிய பெண்ணோட போறாருன்னு பார்ப்பீங்களா? ஆதாரம் கிடைக்கணும், அந்நிய பெண்ணுக்கு ஆதாரத்தை வச்சுதான் பறக்கணும். அப்ப என்ன என்ன வைக்கணும்? நல்லெண்ணம் வைக்கணும். இவர் நல்ல நல்ல மனுஷன், அது நல்ல மனுஷன், இவர் நல்ல மனுஷன், அந்நிய பெண்ணுக்கு இவர் போகமாட்டார், இவர் போகிறது வந்து யாரோ ஒரு அறிந்த அவருடைய மகரமான உறவை. இதான யதார்த்தம். ஒரு ரோட்ல போற சாதாரண மனுஷனுக்கு வைக்கிற அந்த ஒரு நல்லெண்ணத்தை கூட அல்லாஹ்வின் தூதருக்கு வைக்க முடியாது என்று சொன்னால், நீங்கள் ஹதீஸ்களை மறுப்பதற்காக வேண்டிய அல்லாஹ்வின் வேத வழிகளை, அல்லாஹ்வின் தூதர் சொல்லி தந்த அடிப்படைகளை மறுத்து எறிய வேண்டும் என்பதற்காக வேண்டிய கிளம்பிக்கிறீங்க. சிந்திச்சு பாருங்க சகோதரர்களே, இது நம்ம குர்ஆன் வசனங்களோட மேற்கூட்டு காட்டி பேசுறோம். சும்மா மனோயிச்சு அவங்கள மாதிரி மகதம் இல்ல மகதம் இல்லன்னு மனோயிச்சையாக சொல்லவில்லை. அல்லாஹ் ஒரு அளவுகளை சொல்லி தருகிறார். அந்த அளவுகளை சொல்கிறோம், உள்ள எல்லோரும் உலகத்தில் ஏற்றுக்கொண்ட அளவுகளை சொல்கிறோம். ஹதீஸில் எந்த இடத்திலும் உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மகதம் இல்லாத உறவு, அவங்களுக்கு ரத்த பந்தம் இல்லை, இல்ல பால்குடி இல்லை, எது எப்படி எதுவுமே வரல. அப்ப நீங்க வராத ஒன்றை யூகித்து பொய்யாக தான் நீங்க சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் என்ற அடிப்படையை நீங்க முதல்ல மனசுல ஏத்திங்க. ஏன்னா உங்களுக்கு விளங்கும் இவர்கள் சொல்லக்கூடிய செய்தி நிறைய இப்படிதான். அப்ப அடுத்து உம்மு ஹராம் சம்பந்தமா சொல்லி இருக்கிறாங்க, அடுத்த கொஞ்சம் காய போடுங்க தோச்சி. அங்குள்ள சகோதரர்களை நிறைய உறிச்சி தொங்க போட்டு கொண்டிருக்கிறோம் நம்ம. அதாவது எதிர்த்தரப்புல வந்து இமாமுல் ஜின் பேசுற நேரத்துல சொன்னாரு என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க களவாணித்தனம் பண்றீங்க, களவாணித்தனம் பண்றதுல அந்த இடத்துல வந்து விட மாட்டோம்னு களவாணித்தனம் பண்றோம்னு சொல்றாரு. உண்மையிலேயே வந்து நீங்க பாத்திருப்பீங்க, சில நேரங்களில் திருடன் என்ன செய்வான்னு சொன்னா, வீட்டுக்குள்ள உள்ள பொருளை திருடிட்டு ஓடும் பொழுது திருடன் செலுத்த மட்டும் ஓடுவான். அந்த மாதிரி இருக்குது இந்த கதை. திருட்டுத்தனம் பண்றது அவ்வளவு பேரு, நம்ம களவாணித்தனம் பண்றோமா? ஹதீஸ்ல வந்து யார் இவன் பண்ணா? உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மகரம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட பால்குடி உறவு அப்படின்னு இவர்கள் சொல்கிறார்கள். அதுக்கு ஏதாவது ஆதாரம் வச்சாங்களா? அதுக்கு ஏதாவது ஆதாரத்தை எடுத்து காட்டினாங்களா? ஒரு ஆதாரமும் இல்லை. ஒரு ஆதாரத்தை இவர்கள் காட்டாமல் நாங்களா யூகம் பண்றோமா? உண்மையில யூகம் பண்ணி கொண்டிருப்பது அவர்கள். இன்னும் சொல்ல போனால் அதீதில வரக்கூடிய சில வாசகங்களை நீங்க பாருங்க. இது வந்து புகாரியில 2632 இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸு. லம் யகுன் யதுகுலு பைத்தன் பில் மதீனத்தி غير بيت ام سليم الا على ازواجه فقيل له فقال اني ارحمها قلت اخوها معي. رسول الله صلى الله عليه وسلم சஹாபாக்கள் கேக்குறாங்க, மதீனாவுல வந்து உங்க மனைவியோட வீட்டுக்கு போறீங்க, அது சரி, அது என்னது உம்மு ஹராமுடைய வீட்டுக்கு எதுக்கு போறீங்க, அதுக்கு என்ன காரணம்னு கேக்குறாங்க. கேட்ட உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவங்க வந்து பால்குடி உறவா இருந்தா என்ன சொல்லிருக்கணும்? அவங்க தான் என்னுடைய சித்தனையாச்சு, பால்குடி சித்தனையாச்சு, மகனமாச்சு, அதனால போறேன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லல. என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அவர்களுடைய உம்மு ஹராமுடைய சகோதரன் என்னுடன் யுத்தத்தில் கொல்லப்பட்டார், அதனால நான் இரக்கம் காட்டுவதற்கான அருகம் காட்டுறதுக்கு போயிருக்கிறாங்க. அப்ப என்னது, இது மாதிரியான விஷயங்கள் அருகம் வரும், அந்த மாதிரியான விஷயங்கள் அன்பு காட்ட போயிருவாங்க உடனடியா. இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்களா? நாங்க யாருக்காவது இதே மாதிரி இரக்கம் காட்ட வந்தா என்ன செய்வீங்க? இரக்கம் காட்ட விடுவீங்களா? எந்த அளவுக்கு போறாங்கன்னு சொன்னா, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேன்ப, அடே நாங்க கேட்டுக்கிட்டு அடே இந்த அளவுக்கு ஆபாசம் மாட்டியாச்சு, பிடிச்சி விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. எப்படி இப்படி பண்ணலாம்? உடலுறவு கொள்றோம் இல்ல, அதுக்கு என்ன, அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? கணவன் மனைவிங்கிற அர்த்தம் அப்படின்னு ஒத்துக்கீங்களா? அதுல வந்து நாங்க பால் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம், எங்க மேல நல்லெண்ணெய் வைங்க அப்படின்னு சொன்னா ஒத்துக்கீங்களா?
இந்த மாதிரி இருக்கிறவருடைய கருத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலையை பேன்பார்ப்பதற்காக வேண்டி கொடுத்தது மகரம் என்பதற்கு ஆதாரம் என்று தலைகளா நின்று யோசிக்கிறாங்க. எதை சரியாக விளங்காமல் செய்கிறார்கள், தலைகளா விளங்கி கொண்டிருக்கிறார்கள். அன்பிற்குரிய அவர்களே, மகரம் என்பதற்கு மகரம் இல்லைன்றதுக்கு அவங்க வந்து ஆதாரம் காட்டணுமா? மகரம் என்பதற்கு தான் மார்க்கத்தில் ஆதாரம் காட்டணும். இஸ்லாத்துல பேசிக் அடிப்படையே என்னன்னு தெரியல. உறவுக்கு தானங்களை ஆதாரம் காட்டணும், ஒரு புத்து மண்ணி இல்ல. உறவுக்கு ஆதாரம் காட்ட வேண்டிய இடத்துல உறவு இல்லைன்றதுக்கு ஆதாரம் காட்டுகலாம். உலகத்துல இப்படி காட்ட போனா குர்ஆன்ல வந்து அல்லாஹ் உங்களுக்கு மகரமானவர்கள் யாருன்னு அல்லாஹ் பட்டியல் போடுறான். இவங்களோட வாதப்படி அல்லாஹ் என்ன செய்யணும் தெரியுமா? உங்களுக்கு மகரம் இல்லாதவர்கள் யாரு தெரியுமா என்று உலகத்தில் உள்ள 58 பேருடைய பட்டியல் அல்லாஹ் போடணும். என்னங்க அடிப்படை தெரியலையா? மகரம் என்றதுக்குதான் ஆதாரம் காட்டணும் என்று புரியாதா? ஆயிஷா ரலியல்லாஹு செய்தியில எப்படி சித்தரிக்கிறாங்கன்னு சொன்னா, அவங்களுடைய அந்த கண்ணியமான உம்மாத்துல் முஃமினுடைய ஒழுக்கத்துக்கு களங்கம் ஏற்படுத்துற மாதிரி எப்படி சித்தரிக்கிறாங்கன்னு சொன்னா, அவங்க என்ன செய்வாங்களா? கானத் ஆயிஷத்து தாமுரு அஹ்வாத்திஹா வபனாத்தி அஹ்வாத்திஹா. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய சகோதரிகளுக்கும் தன்னுடைய சகோதரிகளுடைய பெண் பிள்ளைகளுக்கும் என்ன சொல்லுவாங்க, கட்டளை இடுவார்கள், ஐ யுர்ல மன் மன் அஹப்பத் ஆயிஷத்து அன் தராஹா. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் யாரெல்லாம் சந்திக்க விரும்புவாங்களோ அவங்க எல்லாத்தையும் போயிட்டு என் சகோதரி கிட்ட பால் குடிச்சு வாங்க, என் சகோதரி கிட்ட மகள் கிட்ட பால் குடிச்சு வாங்க, இப்படி அனுப்புவாங்கன்னு சொல்லி இந்த செய்திகள் சித்தரிக்குது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இப்படி செய்வார்களா? நல்லெண்ணம் வைக்க கூடாதாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மீது மாத்தி பேசுறாங்க. இதுதான் வந்து மூல குழம்பு போயிட்டு இடக்கிட நானும் பார்க்க ஒருத்தர் போறாரு திரும்ப வர்றாரு. மேடையில இறங்கி போறதுக்கெல்லாம் தடை கிடையாது. இடையில ஜிங்களோட ஏதாவது பேச்சுவார்த்தை நடக்குதோ தெரியல. போயிட்டு போயிட்டு வர்றாங்க, என்னன்னு புரியல. சரி பரவாயில்ல, அது நாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை நாங்க அங்கீகரிக்கிறோம், இதை கேட்டோம். ஆமா, அடுத்தது இவங்க வந்து நல்லெண்ணம் வைங்கள. ஏன் நல்லெண்ணம் வைக்க மாட்டேன்றீங்க? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு ஹராமுடைய வீட்டுக்கு போனாங்கன்னா உறவுன்றதுக்கு அதே ஆதாரம் எடுத்துக்கோங்களே. நீங்க எல்லாம் இப்ப நல்லெண்ணம் வைக்கக்கூடிய கேட்டகரியில சொல்றாங்க, ரசூலுல்லாஹி மீது நல்லெண்ணம் வைக்கிறாங்களாம். எப்படி நல்லெண்ணம்? யாரு வீட்டுக்கு யாரு போனாலும் நல்லெண்ணம் வச்சிடணும். இப்ப உறவன் ஆக்கிரணும். இப்ப அந்த உள்ள மூணு பேர்ட்ட வீடும் வந்து ரெண்டு பேர் வந்து சிலாபத்தை சேர்ந்தவங்க, இன்னொருத்தர் வந்து வேற எங்கேயோ ஒரு பகுதி. இப்ப இவங்களோட வீடு பகுதிக்கு அவங்க அங்கத்தவர்கள் அனுப்பி வைப்பாங்க. நம்ம ஆக்கள் போகாதீங்க, இப்படி முறையிலே மார்க்கத்துல அவங்க அங்கத்தவர்கள் என்ன செய்யுங்க, போயிட்டு போயிட்டு வாங்க. அவங்க ஒண்ணும் சொல்லக்கூடாது, நல்லெண்ணம் வைப்பார்கள். வேணுமெண்டா அது அந்நிய ஒரு அந்நிய ஆண்கள் அந்நிய ஆண்கள் வர்றாங்கன்னு வீட்டு பெண்கள் சங்கடப்படுவாங்கன்னு சொன்னா அதான் இருக்குது. இன்னொரு செட்டப் குகுமா, அதை அமுல்படுத்தலாம், அமுல்படுத்துவாங்க. இதுதான் மார்க்கத்தை பேசுற லட்சணமா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள அவங்களோட ஒழுக்கத்தை கேள்விக்குறியாக்குறீங்க, நபிகள் நாயகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆபாசத்தை ஏவினதா பேசுறீங்க. இதை பத்தி பேசாம நல்லெண்ணம் வைக்க கூடாதா? எல்லா அசத்தியாதையும் இப்படிதான் வச்சான். ஒருத்த வந்தான் நசிரி ஜிப்ரி சலபி, ஒருத்த வந்தானே அவன் நல்லெண்ணம் வைங்க, அதே ஆதாரம் உறவுக்கு. மார்க்கத்துல அடிப்படையை விளங்கி பேசுறதால விவாதம் பேசுறது அர்த்தமாயிக்கும். இதுல என்ன கவலைப்படுறேன்டா, நம்ம ஜமாத்துல இது போன்ற ஒரு மூணு பேர் அடிப்பட்ட அறிவு இல்லாதவர்கள், உறவுக்கு எப்படிடா ஆதாரம் பார்க்கணும் என்ற விஷயம் கூட தெரியாதவங்க இருந்திருக்கிறாங்களே என்றதை நினைக்கும் போது ரொம்ப கவலைப்படுறோம் நாங்க. இன்ஷா அல்லாஹ் மத்த பேச்சாளர்கள் விஷயத்தை அடுத்ததா இந்த ஒரு ஆதாரம் வச்சாங்க. என்ன ஆதாரம்னு சொன்னா, சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சம்பந்தப்பட்ட ஒரு ஆதாரம். சஃபியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவில்லையா மகரமுக்கு ஆதாரமா? சஃபியா ரலியல்லாஹு தான் அந்த இடத்துல கூப்பிட்டு சொல்ல இல்லையா, அது மாதிரி இங்கேயும் சொல்லி இருக்கணுமே வைக்கிறாங்க. அதுல என்னன்னு கேட்டா தெளிவா வாசகம் வருது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஅத்தகிஃபன், ரசூலுல்லாஹி ஆதிகாஃப் இருக்கிறாங்க. ஃபஅதைதஹு அஸூருஹு லைலன், ரசூலுல்லாஹை சந்திக்கிறதுக்காக இரவுல சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா வருகிறார்கள். எப்ப வராங்க? இரவுல வராங்க. வார நேரம் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹு வந்து இருந்துட்டு யாரு பெண்ணு தெரியல. சஃபியா ரலியல்லாஹு அன்ஹு உருவம் அந்த சஹாபாக்கள் ரெண்டு சஹாபாக்கள் இருக்கிறாங்க தானே, அவங்களுக்கு தெரியல இது சஃபியா ரலியல்லாஹு அன்ஹு இல்லையாண்டி. அப்ப சஃபியா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலா உறுதிப்படுத்துறாங்க. எப்படி படுத்துறாங்க? அந்த அவங்க ரெண்டு பேருக்கும் ரசூலா சொல்றாங்க, இன்னஹா சஃபியத்து பின்த் ஹுயை, இது என்னுடைய மனைவி சஃபியா, பேரை சொல்லி தட்டுறாங்க. அப்ப சஃபியா அந்த இடத்துல என்ன ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, அந்த ரெண்டு பேருக்கும் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி மனைவின்னு தெரிஞ்சுக்குது. அதனாலதான் ரசூல் என்ன சொல்றாங்க, இவர் என்னுடைய மனைவின்னு சொல்லல, என்னுடைய மனைவி சஃபியா, என்னுடைய இன்னஹா சஃபியத்து பின் ஹுய், என்ற மனைவின் வாசகம் சொல்லல, இவர் சஃபியத்து பின் ஹுய், அவ்வளவுதான் தகவல் சொல்றாங்க. அப்ப அந்த சஹாபாக்களுக்கு தெரியும், சஃபியான்றவர் ரசூல் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா என்பவர் அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவி என்பது தெரியும்.
மனைவின்னு சொல்லலாம் அப்படி சொல்றாங்க சஃபியா அப்படி அழகா சொல்லி காட்டுறாங்க. அப்ப இதே என்ன காட்டுது தெரியுமா, இந்த ஹதீஸ்ல தெளிவாக இதுக்கு என்ன விளக்கம் வருதுன்னு கேட்டா, அங்க உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா இருக்காங்களே, அவங்கள வீட்டுக்கு ரசூல்லா போனாங்கன்னா எல்லா சஹாபாக்களுக்கும் தெரியும் உம்மு ஹராம் ரசூல்லாவோட மஹரம், எல்லாருக்கும் தெரியும், யாருக்கும் அங்க சிக்கல் இல்ல. அதே மாதிரி ஷஃபியா ரலியல்லாஹு அன்ஹா மஹரம் ரசூல்லாவோட மனைவின்னு தெரியும், இங்க சஃபியா தான் போனது என்பது அவங்களுக்கு தெரியாம போச்சு. அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா தான் என்னோடு பேசினார்கள் என்பதை, பேசிட்டு போனவர்கள் என்பதை இங்க தெளிவுபடுத்துறாங்க. இந்த ஆதாரத்துக்கு இந்த என்ன சொல்லுவாங்க, மொட்டை தலைக்கும் முணங்காலுக்கும் முடிச்சு போறேன், அது மாதிரியே சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்தான் இங்க ஆதாரமா கொண்டு வைக்கிறாங்க. அதே மாதிரி அடுத்தது ஒரு கேள்வி, மிக பிரமாண்டமான கேள்வி, அதை எதிர்பார்த்துட்டே இருந்தோம் அந்த கேள்வியை, ஏன்னா பழைய விவாதத்துல கொண்டு அது முக்கிய பெருசா போட்டாங்க. என்னன்னு கேட்டா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன அவங்க ஆதாரம், இதுக்கு ஆதாரம் காட்டுறாங்க மஹரம், அதாவது மஹரம் தான் ஆதாரம் காட்ட வேண்டும் அப்படின்ட்டு அவங்க ஒரு ஆதாரம் காட்டுறாங்க. அதுக்கு அந்த அந்த ஆதாரத்துக்கு வாரத்துக்கு முந்தி மஹரமுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இல்லாட்டி குர்ஆன் எங்கேயாவது ஒரு இடத்துல வரையறுத்து சொல்லுதா இவ்வளவுதான் ரசூலுல்லாஹி மஹரம், ஒரு வசனத்தை காட்டுங்க, ரசூலுல்லாஹி வரையறுத்து சொல்லணும், வார்த்தையை கவனிங்க, வரையறுத்து எங்கேயாவது உறவுகளை சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹி உறவு எல்லாம் சொல்லப்படும், ஆனா வரையறுத்து ரசூலுல்லாஹுடைய உறவு எல்லாம் சொல்லப்பட்டு விட்டது, எந்த உறவையும் விட்டு வைக்காமல் சொல்லப்பட்டு விட்டது என்பதற்கு ஒரு ஆதாரத்தை காட்டுங்க, அப்ப உணவாதம் நியாயம். நாங்க கேட்கறது விழுங்குதா இப்ப, அப்ப இப்ப நீங்க வைக்கிற வாரத்துல எந்த வெயிட்டும் இல்லாம போயிட்டது. அடுத்த செய்தி, இந்த ஒரு மிகப்பெரிய ஆதாரமா கொண்டு வந்த செய்தி, கால கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா யத்ஹுலு அலா அஹதிம் மினன் நிஸா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த தன்னுடைய மனைவிமார்கள் யார் வீட்டுக்கும் நுழைய மாட்டார்கள், எந்த பெண்களுடைய வீட்டுக்கும் நுழைய மாட்டார்கள், இல்லா அலா அஸ்வாஜிஹி, அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவியினுடைய வீட்டை தவிர, இல்லாட்டி உம்மு சுலைம், உம்மு சுலைமுடைய வீட்டை தவிர. அப்ப உம்மு சுலைம் வந்து ரசூலுல்லாஹ்க்கு மஹரம் இது சொல்லுதேன்னு இந்த எடக்கு மடக்கா புரியுறன்னு சொல்றது அவங்க தான் புரியுறாங்க, நாங்க அழகா புரியுறோம் இந்த ஹதீஸ், இந்த ஹதீஸ் எங்களுக்கு தான் ஆதாரம், எங்களுக்கு தெளிவான ஒரு ஆதாரத்தை கொண்டு வந்து நாங்க சொல்லக்கூடிய நாங்க வைக்க வேண்டிய ஆதாரத்தை எங்களுக்கு பாயிண்ட்ஸ் எடுத்து தராங்க, ஜசாக்கல்லாஹ் கைரா அந்த பாயிண்ட்ஸ் எடுத்து தந்ததுக்கு. இந்த ஹதீஸினுடைய வாசகமே நமக்கு எதை சொல்லி காட்டுதுன்னு கேட்டா, இதுல முதல்ல அப்படின்னா இந்த இடத்துல தானே ரசூலுல்லாஹ் கேட்டிக்கப்படாது, கேட்டு இருக்க வேண்டும், யார் ரசூலுல்லாஹ் மஹரமான்ற கேள்வி இங்க தானே வரவுண்டோ, இங்க அப்படி கேள்வி வந்திக்க கூடாது. இங்க என்ன கேள்வி தெரியுமா வந்திக்கணும், இந்த இடத்துல தான் தெளிவா அஜினபாணி கேள்வி வந்திக்கும். ஏன்னு கேட்டா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்கன்னு கேட்டா, லா யத்ஹுலு அலா அஹதிம் மினன் நிஸா, பெண்கள்ல எந்த ஒருவர வீட்டுக்கும் ரசூல்லா போக மாட்டாங்க, யாரை தவிர, மனைவிமார், மனைவிமார் ரசூல்லா போக அனுமதிச்ச ஊழு, அந்த அனுமதிச்ச வீட்டை தவிர. அதே போன்று அடுத்தது உம்மு சுலைம், உம்மு சுலைம் என்ற ரசூலுல்லாஹ்வுடைய நெருங்கிய உறவினரான மகரமானவருடைய வீட்டை தவிர வேற யார் வீட்டுக்கும் போக மாட்டாங்க, தெளிவா ரசூல்லா சொல்றாங்க. அவ்வளவு நெருக்க உம்மு சுலைமோட எத்தனையோ உறவுகள் இருக்க ரசூல்லாக்கு, எவ்வளவோ மகரமான உணவுகள் இருக்க, இங்கு உம்மு சுலைமே ரசூல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணம் காட்டுறாரு, ரசூல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க போறாங்க, ஏன் உம்மு சலாமுடைய உம்மு ஹராமுடைய தங்கச்சி உம்மு சுலைம், அப்ப இந்த உம்மு ரெண்டு பேரையும் ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வீட்டுக்கு கூடுதலா போறேன்னா, அவருடைய சகோதரர் என்னோடு கொல்லப்பட்டார் போர்க்களத்துக்கு வந்து, அவருடைய சகோதரர் கொல்லப்பட்டார், அங்க ஆறுதலுக்காக வேண்டி போறேன், அவர் சகோதரர், அவர் எனக்கு மகரம், மகரமினாலதான் அங்க போறேன், அந்த கருத்து. இது இங்க நீங்க என்ன செய்றீங்கன்னா, வாதத்தை அப்படியே திசை திருப்பீங்க, ரசூல் எப்படி நம்ம கேள்வி கேட்டிக்கோ உங்களோட பாசையில, ஏன் ரசூல் அஜ்னபியான வீட்டுக்கு போறீங்க, சஹாபி கேட்டிக்கணும் ரசூல்லாட்ட, அல்லாஹ்வுடைய தூதரே அஜ்னபான வீட்டுக்கு நீங்க ஏன் போறீங்கன்னு கேட்டிக்கணும், அங்க அப்படி கேட்கல ரசூல்லா, ரசூல்லாட்ட அவரு அங்க ரசூல்லாட்ட அவர் கேட்கிறாரு உம்மு சுலைம் மகரமான ஊர் என்ற அர்த்தத்தை வச்சு உள்நோக்கத்தை வச்சு கேட்கிறாரு, உங்க வாதப்படி எடுத்தா அஜ்னபான வீட்டுக்குன்னு வாதத்தை அவங்க கேட்டிக்கணும் கேள்வியா, அதை கேட்காத எங்களுக்கு தெளிவா சொல்லுதோ, இது மகரமான உறவுதான், மகரமாக விரும்பி ரசூல்லாவுடைய மனைவி மாற்ற ரசூல்லாக்கு எப்படி போக அனுமதிக்குதோ அதே அடுத்துதான், அதே போன்றுதான், அதே அடிப்படையில் தான் உம்மு சுலைம் அவர்களுடைய வீட்டுக்கும் உம்மு ஹராமுடைய வீட்டுக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கு போறதுக்கு மஹரம் என்ற அனுமதி இருப்பதினால் போறாங்க என்ற அடிப்படை முதல்ல தெரியணும். அடுத்தது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு பால் கொடுத்த அந்த சப்ஜெக்ட், பெரியவர்களுக்கு பால் கொடுக்க கொடுத்து சொன்னாங்களா, இவர் பால் கொடுக்க சொன்னாரா, பால் கொடுக்கறதுல இவ்வளவு பிரச்சனை அப்படி இப்படின்னு அந்த பால் கொடுக்கறத போறாங்க. அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த விவாதத்தினுடைய போங்கு எப்படி அமைந்திருக்கிறது என்பதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இதுவரைக்கும் கேட்கப்பட்ட எந்த ஒரு கேள்விக்கும் உருப்படியான பதில் சொல்லாமல் உதறி கொண்டிருக்கிறார்கள். உதாரணமாக சொல்வதாக இருந்தால், உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி எடுத்து காட்டணும், அவர்கள் மகரம் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லவே இல்லை, எனக்கு பால் குடி சித்தன்னை என்று அவர்கள் பேசவே இல்லை, மாறாக அவர்களிடத்தில் கேள்வி கேட்கப்படுது,
இதெல்லாம் முந்தைய அமர்வுலயே சொன்னேன். வாயை திறந்தாங்களா? வாய்க்குள்ள முத்தி ஏதாவது கொட்டுப்பட போகிறதா? விவாத அமர்வுல பதில் சொல்லணும். இந்த வாதத்திற்கு என்ன பதில்? இந்த வாதத்துல பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து லம் யகுன் யதுகுலு பைதன் பில் மதீனதி கைர பைதி உம்மி சுலைமின் இல்லா அலா அஸ்வாஜிஹி ஃபகீல லஹு ஃபகால இன்னி அர்ஹமுஹா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவிமார்களுடைய வீடுகளையும் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டையும் தவிர வேறு எந்த ஒரு பெண்ணுடைய வீட்டுக்கும் போக மாட்டாங்களாம். அது ஏன் என்று அவர்களிடத்துல கேள்வி கேட்கப்படுது. உம்மு சுலைமுடைய வீட்டுக்கு போறீங்க, அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு கேட்ட நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் வந்து அந்த பெண்ணுக்கு அன்பு காட்டுகிறேன், இரக்கம் காட்டுகிறேன். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? குதில அஹூஹா மாயி, அந்த பெண்ணுடைய சகோதரர் யுத்த என்னோடு வந்து அவர் கொல்லப்பட்டிருக்கிறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல அந்த சகோதரர் கொல்லப்பட்டிருக்கிறார் என்பதற்காக வேண்டிய அன்பு காட்ட போறாங்க என்று ஒரு காரணம் சொல்றாங்க என்று சொன்னா, அப்ப இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கணும்? அது வந்து மகரம் தானே, அதனாலதான் போகிறேன் என்று சொல்லியிருக்க. அப்படி சொல்லல. இன்னும் சொல்றதாக இருந்தால், ஒருவருடைய வீட்டுக்கு அன்பு காட்டவே போறாங்கன்னு வச்சுக்கொள்வோமே, அடிக்கடி அன்பு காட்ட போவாங்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீங்க? உங்களை மாதிரி நினைச்சுக்கிட்டீங்க நபிகள் நாயகத்தை. இன்னும் சொல்றதா இருந்த ரசூல், அன்புள்ள சகோதரர்களே, இந்த விவாத ஒப்பந்தத்தை நீங்க பாருங்க. விவாத ஒப்பந்தத்தில் என்ன எழுதி இருக்கிறாங்க? எதிர்த்தரப்புல உள்ளவர்களுடைய நிலைப்பாட்டை பாருங்க. மறுக்கப்பட்டிருக்கும் இந்த செய்திகளை குர்ஆனோடு இணைத்து அழகாக புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அழகாக புரிந்து கொள்ளலாம் என்று சொல்றீங்களே, அழகாக புரிந்து கொள்ற மாதிரி விளக்குனீங்களா? இப்படி இப்படிதான் இது வந்து ஒத்து வருது. உங்களுடைய அழகான விளக்கத்தை, அருமையான விளக்கத்தை எந்த இடத்துல எடுத்து சொன்னீங்களா? சொல்ல முடியலையே, கேவலப்பட்டு போய் நிக்கிறீங்களே, வாய் துறக்காம இருக்கிறீங்களே. எதை எடுத்தாலும் ஆபாசமா இருந்தால் இவர்களுடைய இந்த கொள்கையினுடைய லட்சணத்தை பாருங்க. ஆரம்பத்தில இருந்து ஒவ்வொரு வாதங்களுக்கும் ஆதாரபூர்வமான செய்திகளை எடுத்து போறோம். ஒவ்வொரு வாதத்திற்கும் தகுந்த கேள்விகளை முன்வைச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த எந்த ஒரு கேள்விக்கும் பதில் அளிக்காமல், அந்த கேள்விக்கு எந்த விதமான பதில்களை முன்வைக்காமல், அவருடைய பாட்டுக்கு ஏதாவது சம்பந்தம் இல்லாமல் உணர்கிட்டு போகக்கூடிய ஒரு காட்சி உம்மு ஹராமுடைய மேட்டர் கேட்டோம்ல. உம்மு ஹராமுடைய விஷயத்துல அவர்கள் வந்து மகரம் என்று இருந்திருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயிலிருந்து வந்துரு வந்துச்சா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களா? பதில் சொல்லலையே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர்களுடைய அந்த பெண்ணுடைய சகோதரன் என்னுடன் கொல்லப்பட்டதனால் தான் நான் அவர்களுக்கு இரக்கம் காட்ட செல்கிறேன் என்று தான் சொன்னார்கள். அதை ஏன் மறைக்கிறீர்கள்? உங்களுடைய மரவண்டைக்கு ஏன் புரிய மாட்டேங்கிறது? அப்ப நீங்க சிந்திச்சு பார்க்கணும் அன்புள்ள சகோதரர்களே. நீங்க பேச முடியும், அது முதல் சப்ஜெக்ட். அடுத்ததான் உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா. உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா சம்பந்தப்பட்ட செய்தியில திரும்ப திரும்ப என்னன்னு கேட்டா தெளிவா சொல்லிட்டோம். கிளி பிள்ளைக்கு பாடம் நடத்தும் சொல்லுவாங்களா, அது மாதிரி சொல்லிட்டோம். உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய ஹதீஸ்ல ஒரு ஹதீஸ கொண்டு வந்தாங்க, ஒரே ஒரு வழ அதுவும் போச்சு. அந்த வழக்கு நான் தெளிவா ஒரு விளக்கம் கொடுத்தோமா? திரும்ப என்ன செய்யறாரு கேட்டா, இல்லை அது அதுதான் இருக்கிறது. நாங்க என்ன சொன்னோம்? அவர் எந்த பதிலும் சொல்லவில்லையா? நான் முதல்ல போன அமர்வுக்கு முன்பு சொல்லிட்டு போனேனே, உனக்கு காதுல புள்ள இல்லையா? இல்ல, ஒரு ஒரு நியாயம் பாதிக்கணும். எந்த பதிலும் சொல்லவில்லை, ஒன்றுமே சொல்லவில்லை. நீங்க பதில் சொல்றீங்க, ஆனால் சம்பந்தம் இல்லாம பதில் சொல்றீங்க. நாங்க நியாயம் இல்லாம பேச மாட்டோம். நீங்க பதில் சொல்றீங்க, சப்ப கட்டி கட்டுறீங்க. நாங்க பதில சொன்னோம், சரி சம்பந்தம் இல்லாம பேசிட்டு போன்னு சொல்லு. அப்படி இல்ல, எந்த பதிலையும் பேசவில்லையா? தெளிவான பதில, எந்த பதில டைவர்ட் பண்றாங்க. இதுல என்ன வருது இந்த ஹதீஸ்ல? லா யதுஹுலு கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா யதுஹுலு அலா அஹதிம் மினன் நிஸா. நபி அவர்கள் பெண்களில் இருந்து எந்த ஒருவருடைய வீட்டுக்கு நுழைய மாட்டார்கள். இல்லா அலா அஸ்வாஜி, யார்கிட்ட போக மாட்டாங்க? யாரு? அவருடைய மனைவிமார்களை தவிர. அதே போன்று இல்லா உம்மு சுலைம், அதே போன்று உம்மு சுலைமை தவிர. என்ன சொல்லுது? மனைவிமார ரசூல்லா மனைவிமார ரவுட்ல இருப்பாங்க பெரும்பாலும். ரசூல்லா இருக்கிறது மனைவிமார ரவுட்ல. அதே நேரம் மனைவிமாருடைய வீட்டில் இல்லாட்டி உம்மு சுலைமுடைய வீட்டில இருப்பாங்க. ஏன் தெரியுமா? உம்மு சுலைம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உம்மு ஹராம் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உறவினராக மகரமாக இருப்பதன் காரணத்தினால் அங்க போறாங்க. கேட்டீங்க அஜ்னபியான வீட்டுக்கு என்று அங்கதான் கேட்கறதுக்கு தகுதியான இடம். இவங்க மகரமியான வீட்டுக்கு கேட்கறதுக்கு தகுதி இல்லை. அப்படி கிடையாது, அஜ்னபியான வீட்டுக்கு உம்மு சுலைம் என்ற ஒரு அஜ்னபியான வீட்டுக்கு நீங்க எப்படி போக சொல்லலாம்? சகாபாக்கள் அப்படி தான் கேள்வி கேட்டிப்பாங்க. கேட்காதது என்ன விளங்குதுன்னு கேட்டா, அவங்க மகரம்,
அதே மாதிரி அவருடைய சகோதரர் கொல்லப்பட்டதினால் இதுதான் காரணம். சகோதரர் கொல்லப்பட்டார், சகோதரர் ரசூலுல்லாஹ்வுக்கு மகரம், அந்த அடிப்படையில் தன்னுடைய மகரமான ஒரு சகோதரர், அது உம்மு சுலைமுடைய சகோதரர் கொல்லப்பட்டதினால் அதிகமா இப்ப எங்க குடும்பத்தில் ஒருத்தர் இறந்துட்டாரு, எங்க குடும்பத்துல ஒருத்தர் இறந்துட்டாரு, கூடுதலாக குடும்பத்தில் இன்னும் மற்றவங்களை வெளியில் உள்ளவங்களை பார்க்கறத விட எங்க குடும்பத்துல உள்ள ஒருவர் இறந்த நேரத்தில் அவங்களை கூடுதலாக குடும்பத்தை போய் கவனிப்போம். ரசூல்லா தன்னுடைய குடும்பத்தை கூடுதலாக கவனிக்கிறார்கள் என்பதை இந்த செய்தி தெளிவாக சொல்லுதோ, அதுல எந்த வாதமும் வைக்கவில்லை, அதுக்கு எந்த அர்த்தமும் இல்லை, எந்த அடிப்படையும் இல்லை, இப்படி பேசுறாங்க. அடுத்தது இது விஷயத்துல மறுகா அடுத்த இந்த ஹதீஸ்ல சொல்லக்கூடிய ஒரு விஷயம் மடி. இவங்களுடைய வாதங்கள்ல நிறைய வாதங்களை நாங்க பார்க்கையிலும் மடியை கொண்டுவாங்க. என்ன அர்த்தம் தெரியுமா? மடியில் வைத்தார்கள். நாங்க நிரூபித்தோம், இங்க மகரம்னா மடியில வச்சா என்ன, தலையில வச்சா என்ன, அதை பத்தி சம்பந்தமே இல்லைங்க, நிரூபித்தோம். இப்ப அவங்கள்ட்ட இருந்த ஆதாரம் எல்லாம் உடைச்சாச்சு, சப்ஜெக்ட் இல்ல. இருந்தாலும் ஹதீஸுகளை இவர்கள் இப்படித்தான் சித்தரிச்சு கொண்டு போறாங்கன்றதுக்கு கூடுதலா வார்த்தைகள் ஒன்று இருந்துச்சா, டபுள் ஆக்கி காட்டினாங்கன்ற நிரூபிக்கிறதுக்காக கேட்கிறோம். மடிக்கு நீங்க எந்த அடிப்படையில் எடுத்தீங்க, அதுக்கு அங்க மடிக்கு என்ன வார்த்தை இருக்கிறது, நீங்க உங்க வாதத்தை வைங்க, நாங்க அதுக்கு இன்ஷா அல்லாஹ் அடுத்து இதுல பதில் சொல்லுவோம். அடுத்தவர் வர்றாரு, அவருக்கு உம்மு ஹராம் விட்டா வேற ஒரு விஷயம் கிடையாது போல. உம்மு ஹராம், மகுரம் என்று நாங்கள் தெளிவாக சொல்லிவிட்டோம், மகுரம் என்பதற்கு ஆதாரம் காட்டணும், ஆரம்ப அமர்வுல பதில் சொல்லிட்டோம், ஆரம்ப அமர்வுல இறுதி நேரத்துல அவங்க மகுரம் என்பதற்கு என்னமோ சொன்னார், யாருக்காவது புரிஞ்சா? அங்க மகுரம் உம்மு சுலைம், மகுரம் உம்மு சலமா, உம்மு ஹராம் என்று மாறி 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 எதையோ சொன்னீங்க. தெளிவாக மகுரம் என்பதற்குரிய வாதத்தை நீங்க ஆதாரத்தை காட்டுங்க. நீங்க பாட்டுக்கு சொல்லுவீங்களா, இட்டு கட்டுவீங்களா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேர்ல கண்ட நின்ற கசர செய்திகளை, அசிங்கமான செய்திகளை நீங்களா வச்சுக்கொண்டு அதை பாதுகாத்துக்கு கற்பனை வேற, உங்களுக்கு ஆதாரத்தை காட்டுங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த ஒருவர் அவங்க மகுரம் என்று சொல்லி சொன்னார்களா? காட்டுங்க ஆதாரத்தை. ஒரு ஊர்ல உறவுக்காரர்கள் யாருன்றத அந்த ஊர்ல வாழ்ற அந்த காலத்துல வாழ்றவங்களை சொல்லணும். அவங்க சொன்னதா வரலையே, நீங்க எப்படி சொல்லுவீங்க மகுரம் என்று? நீங்களா புதுசா கண்டுபிடிச்சு சொல்றீங்களா? தனியா இருந்ததுனால மகுரம் ஆகிவிட்டார்கள் என்று புரிஞ்சுக்கோங்க. கேட்டா நாங்களும் கேட்டோம், உங்களோட வீடுகளுக்கு வர்றோம், தனிமையில இருக்கிறோம், மகுரம் ஆகிருமா? கேட்டவங்க பதில் சொல்றீங்களா? இதுதான் உங்களுடைய நிலைப்பாடாக இருந்தால், உங்களுடைய கருத்தாக இருந்தால், உங்களுடைய வீடுகளுக்கு உங்கள் தரப்பினரிலே ஆக்கள் அனுப்புறோம், கொஞ்சம் போயிட்டு வாங்க, மகுரம் ஆக்கி கொள்ளுங்க, மகுரம் ஆக்குவீங்களா? பதில் சொல்லுங்க. அதுக்கெல்லாம் பதில் இல்ல, அறிவு குழந்தைகள் பேசுறாங்க. இந்த அறிவு குழந்தைகளுடைய அறிவுடைய லட்சணம் விளங்குதா? இதுதான் ஆய்வம், இதுதான் தெளிவாம். அடுத்தபடியா அந்த வலாராசம் இந்த ஹாக்கு வந்து அர்த்தம் வச்சாங்க வந்து மடி அப்படின்ட்டு, அதுக்கு தெளிவா வைக்கலாம், தலையை தாழ்த்தினார், வலகன்னு வலக தாழ்த்துறது சரியா, தலைய தாலி தாத்தி கொடுத்தாங்க, பெண் பார்த்தாங்கன்னு எடுக்கணும். மடி எங்க இருந்து வந்துச்சு சரியா? இவங்களே பல இடங்கள்ல குர்ஆனுடைய வசனம் 38:52 மொழிபெயர்த்திறாங்க, அதே மாதிரி 83 வசனம் இதுல எல்லாம் இந்தஹும் இந்தஹும் வருது, அந்த இடத்துல என்ன மொழிபெயர்த்திறாங்க இவங்க அப்படின்றத பாருங்க. அதை விட இன்னொரு பெரிய ஆதாரம் என்னன்னா, இந்த மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சம்பந்தப்பட்ட வரக்கூடிய செய்தியில இப்னு அப்பாஸ் அன்னஹு பாத்த லைலத்தன் இந்த மைமூனா, இந்த மைமூனா மைமூனாவிடத்தில் இரவு தங்கினார்கள், நேரடி மொழிபெயர்ப்பு. என்னுடைய சிறிய தயாரமான மைமூனாவின் வீட்டில் நான் தலையணையில் பக்கவாட்டில் சாயம் தூங்கினேன், என்ன அர்த்தம் வச்சீங்க? அந்த அடிப்படையை அதாவது என்ன சொல்லணும்னா, அதாவது வந்து மைமூனா சஹ்லாவுடைய மடியில தான், உம்ஹாவோட மடியில தான் ரசூல படுத்தாங்கன்னு கட்டிக்கிற இந்த வச்சு தானே அவர்கள் மீது தலை வச்சிருந்துச்சா, மீது எல்லாம் மேல வச்சாங்க என்ன காட்டுத்தானே, மடியில வச்சாங்க. அப்ப அந்த இந்தஹாக்கு மொழிபெயர்த்தது என்ன, மடியில வச்சாங்கன்னு சொல்லி. இதே இந்தா அங்க வருது. அப்ப அவங்க அதே மாதிரி மொழிபெயர்த்த என்ன கேட்டா, இப்னு அப்பாஸ் நைட்ல மைமூனாவை மடியில படுத்தாங்க, அதாச்சும் பரவாயில்ல, அவன் வந்து படுக்கலாம், என்ன வந்து சாட்சி தானே, சொந்தம் தானே, ஒரு பரவாயில்ல, அங்க இந்த தான் இருக்குது, அதையெல்லாம் சரியா மொழிபெயர்த்தாங்களா, இங்கதான் பிரச்சனை சரியா? இத சரியா மொழிபெயர்த்தா இங்க மடிய இந்த என்ன சொல்றது வந்து இங்க வந்து மடியன்னு காட்டிட்டு நீங்க அங்க அவரை வீட்டு தங்கினா அந்த மொழிபெயர்த்தீங்க இல்லையா, அந்த வீட்டு தங்கினார் உங்களுக்கு அங்க மட்டும் எப்படி அந்த மொழிபெயர்ப்பு வந்தது? இதுதான் பச்சோந்தித்தனம், கலவாணி. அதே
மாதிரி நான் கேட்டோம், உம்மு ஹராம் போனாங்களே மகரம் என்பதற்கு என்ன ஆதாரம் அப்பா தாங்களே? அது வீட்டுக்கு போனதுதான் மகரத்துக்கு ஆதாரம். அப்படி வீட்டுக்கு போறது மகரத்துக்கு ஆதாரம் என்ன? நாங்க வரவா வீட்டுக்கு? அப்ப உங்களோட பெண்களுக்கு நாங்க மகரம் ஆகுவோமா? அதுக்கு உட தரப்புல கொஞ்சம் பேர் எங்களே புறக்கி கிறக்கி வந்து உட்கார வச்சுக்கிறீங்களே, நம்ம கருத்துல ரெண்டு மணி பேர் அந்த சைட்ல வைக்கிறாங்க, அவங்க விவாதத்துக்காக அனுமதி எடுக்க வந்து நம்ம சைட் நிறைஞ்சிருச்சா, அங்க வந்து சீட்டுக்காக வந்து உட்கார்ந்துக்கிறாங்க, வந்திருக்கிறாங்களே, இவங்களை யாராவது அனுப்பி இவங்களுக்கு பால் கொடுங்க என்ற மாதிரி சொன்னா ஏத்துக்கொள்வீங்களா? இல்ல, இவங்க வந்தா மகரமான உறவு என்பதை ஏத்துக்கொள்வீங்களா கேட்டோம். கடைசி வரைக்கும் எந்த ஒரு பதிலையும் சொல்லவில்லை. என்ன பதில் சொன்னாங்க? இல்ல, மடியில தலை வச்சதுக்கு ஆதாரத்தை காட்டுங்க. நாங்க வந்து மடியில தலை வச்சதுக்கு ஆதாரம் காட்டத்தவில்லை, எங்க வச்சதுக்கு ஆதாரத்தை காட்டத்தவில்லை, அவளிடத்தில் தலையை வச்சாங்கன்றதுக்கு ஆதாரம் காட்டணுமா இல்லையா? வல ராசவு இந்தஹா, அவளிடத்தில் நபிகள் நாயகத்துடைய தலையை வைத்ததாக கட்டுக்கதையில வருது. அவளிடத்துல ஒரு பொம்பளை இடத்துல தலையை வைக்கிறதா இருந்தா எங்க தலையை வைக்கிறது? காலில் வைக்கணும், முழங்கால வைக்கணும், மடியில வைக்கணும், வயிற்றுல வைக்கணும், மார்பகத்துல வைக்கணும், தலையில வைக்கணும். இதான வைக்கிற இடம். மனுஷன் உடல்ல என்ன உறுப்பு இருக்குதோ ஏதாவது ஒரு இடத்துல வச்சாங்கன்னு வருது, அதுக்கு ஏதாவது விளக்கம் சொன்னாங்களா? நீங்கள் ஆதரிக்க கூடிய, நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அறிஞராக இருந்தாலும், நீங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய அறிஞராக இருந்தாலும் ஏதாவது ஒரு ஆதாரப்பூர்வமான கருத்தை சொல்றாங்களா? இதுக்கு யாருமே எதையும் சொல்லல. ஆனால் இப்னு மாஜர் போன்ற சில அறிஞர்கள் நீங்க சொல்றீங்க மட்டியில படுத்ததுக்கு ஆதாரம் காட்ட சொல்லி, அவர் சொல்றாரு எப்படி? மடியில தான் படுத்தாங்க, இதுதான் இதுல இருந்து விளங்குது என்று அவர் சொன்னதா வருது. இதுல நமக்கு பஞ்சாயத்து இல்ல, நாம நீங்க சொல்ற செய்தியை வச்சு தான் கேட்கிறோம். அடுத்தது நாங்க கேட்டோம், ஃபத்தகா இந்தஹா, அவளிடத்தில் சாய்ந்தார்கள். சாய்ந்தார்கள் என்றா என்ன? எப்படி சாயிறது? கையில சாஞ்சாங்களா, மடியில சாஞ்சாங்களா, எப்படி வச்சாங்க? இல்ல மடியில வச்சாங்க எடுத்தாங்க, அது சஃபியா மைமூனாவுடைய செய்தியில நீங்க எடுத்துக்கொள்ளணும். அதுல எப்படி வருது? இப்னு அப்பாஸ் வந்து அந்த ஹதீஸ்ல அவங்களுடைய சாட்சி என்று வருதா, சிறிய அம்மா என்று வருதா, வரலையே சொல்லிட்டு இல்ல வரத்தான் செய்து திரும்ப முரண்பாடு, வரலன்ட்டு திரும்ப வருதுன்னு சொல்லி அதுல வந்து அவங்க தலையை வச்சாங்கன்னா எந்த பொருளை வைத்து தலையை வைத்ததாக சொல்லப்படுகிறதோ அந்த பொருளுக்கு தான் நீங்க என்ன செய்யணும், அதை கருத்துல கொள்ளணும். தலையணியில் தலையை வைத்தார்கள் என்பதற்கு அது பயன்படுத்தப்படுகிறது. அவர்கள் அந்த செய்தியிலே அவர்களுடைய சிறிய தாயார் என்று குறிப்பிடப்படாவிட்டாலும் கூட அந்த காலத்தில் சிறிய தாயார் என்பதற்கு ஆதாரபூர்வமான செய்திகள் இருக்குதா இல்லையா? உம்மு ஹராம் சிட்டன்னை, பால்குடி சிட்டன்னையாக இருந்தார்கள் என்பதற்கு ஏதாவது ஆதாரத்தை காட்டுங்களா? உங்களுடைய மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, ஏதாவது காட்டுங்களா? அப்ப இது நபிகள் நாயகம் அந்நிய பெண்ணுடைய வீட்டுக்கு போயிட்டு வந்தாங்க என்ற மாதிரி பயங்கரமா சித்தரிக்குது. அதே மாதிரி ஒரு செய்தியை சொன்னாங்க, என்ன ரசூலா எதுக்கு போனாங்க? இறகம் காட்டுறேன், கொலை செய்யப்பட்டார், அதுக்காகத்தான் நான் இறக்கம் காட்டுறேன் என்று ஒரு கட்டுக்கதையை காட்டினாங்க. அதுல உறவு சொல்லப்பட்டுச்சா? இறக்கம் காட்டுறேன் சொல்லப்படுது. இதுதான் இடம், என்ன இடம்? உறவை பத்தி கேள்வி கேட்கப்படுது. கேள்வி கேட்கப்படுகின்ற நேரத்தில் அந்த இடத்துலதான் பதில் சொல்லணும். நீங்க மனைவிமார்களோட வீட்டை தவிர யாரு வீட்டுக்கும் போக மாட்டீங்களே, ஆனா உம்மு சுலைமுடைய வீட்டுக்கு போறீங்களே, எப்படி போகலாம்? இதெல்லாம் சந்தேகம். என்ன சொல்லணும்? என்னுடைய பால்குடி சிற்றனைய உம்மு ஹரா, அவருடைய சகோதரிகள் உம்மு சுலைம், அதனாலதான் போனேன் என்று சொல்லாமல் அவருடைய சகோதரர் போர்க்களத்தில் கொல்லப்பட்டதுனால நான் இறக்கம் காட்ட போறேன்னா இப்படி நாங்களே இறக்கம் காட்டட்டுமா? நீங்க இறக்கம் காட்ட விடுவீங்களா என்று கேட்டோம். இதுவரைக்கும் கடைசி வரைக்கும் இந்த கட்டுக்கதைக்கு எந்த ஒரு விளக்கத்தையும். சரியா, அடுத்தது அது மடி. உம்மாராம் சம்பவத்தை எடுத்தாங்க, எடுத்துட்டு மடியை தலையை வைத்தார்கள், மடியை தலையை வைத்தார்கள் சொல்லி காரணம் காட்டினாங்க, ஆதாரம் காட்டினாங்க. அவன் மடியை போட்டு அழகா உடைச்சோம், என்ன உடைச்சோம்? திருப்பி காட்டின வந்து ஒரு சின்ன சம்பவத்தை எடுத்து காட்டி சொன்ன வந்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு மைமூனா ரெண்ட வீட்டுக்கு போய் இரா தங்கினார்கள், அங்க வீட்டுல தங்கினார்கள் என்று ஹதீஸ். அதுல யூஸ் பண்ற அதே வாசகம் இந்த தான் அங்கேயும் இருக்குது. அப்ப இவங்க இங்க இந்த உம்மு ஹராமுக்கு மொழிபெயர்த்த மாதிரி அந்த மைமூனா ரெண்ட சம்பவத்தை மொழிபெயர்த்தால் என்ன மொழிபெயர்ப்பு வந்திருக்கோன்னு சொன்னால், இப்னு அப்பாஸ் மைமூனாவின் மடியில் இரவு தவித்தார் தான் மொழிபெயர்க்கணும். அப்படி மொழிபெயர்க்கல அவங்க, ஏன் இந்த இரட்டை நிலைப்பாடு தானே கேட்டோம். அப்ப அங்க அழகாக மடியில் படுக்காமல் வேற மாதிரி மொழிபெயர்க்கு இடம் இருக்குதுன்ற அர்த்தம் விளங்குது இல்ல, அவங்களோட மொழிபெயர்ப்புல இருந்து அது ஆதாரம் விளங்குது இல்ல. அப்ப இந்த இடத்துல வலுக்கட்டாயமா ஏன் மடி என்ன கொண்டு வந்தாங்கன்னு சொன்னா அது மனோயிச்ச தானே, அந்த ஹரிச மறுக்கணும். அதை குடிக்குது இல்லை இவங்களுக்கு, மனோயிச்சு இந்த ஹரிசு ஒத்து வருது இல்ல, மறுக்கணும். மறுக்கிறதுக்கு என்னென்ன சாட்டு போக்கு கிடைக்குதோ எல்லாத்தையும் சேர்த்து அடிக்கிறது. குருவான் வசன வாக்காக கிடைச்சா உடனே அதை அடி,
ஆபாசமா ஏதாவது உடனே ஒரு தடி உள்ள காட்டிக்கிறது இருக்கிற எல்லாத்தையும்